Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னோட குழந்தையை தூக்கிட்டு போனவன். என்ன கொடுங்க சார், சொல்லு குழந்தை எது கடத்தின? சார் நான் கடத்தல சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். சொல்லு யாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் அப்படி எதுவும் பண்ணல சார், நீங்க துரத்ததுக்கு பயந்துகிட்டு தான் சார் வந்தேன். நான் எதுவும் பண்ணல சார். சொன்னா கேட்க மாட்டல போலீஸ் சார். நீ அப்ப சொல்லு. வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார். அப்படின்னா சொல்லு. நான் ஃபேமிலி மேன் சார். இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் சம்பளத்துக்காக தான் சார் போனேன். சொல்ற வேலையை செஞ்சா போதுன்னு சொல்லிதான் சார் என்ன அவங்க கூட்டிட்டு போனாங்க சார். உண்மையை சொல்லு, எதுக்கு அந்த குழந்தைய கடத்துனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது சார். யாரு யாரு ஒன்னு அனுப்புனது சொல்றா? யாரு அனுப்புனது? பேர் எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஜாப் வேகன்சி மூலமா தான் என்ன கூப்பிட்டாங்க சார். அதுல உங்க டீடைல் எதுவுமே இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். டேய் சொல்லு, விளையாடாத சொல்றா. சார் அவர் வேலைச்சேரியில ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கார் சார், அது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும். என்னடா சொல்ற? ஆமா சார், அவர் அங்கதான் சார் இருக்காரு. அன்னைக்கு அவர் பேசுனதை வச்சு சொல்றேன் சார், கன்ஃபார்மா அவர் அங்கதான் இருக்கார் சார். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். அபார்ட்மெண்ட்ல டேய் அபார்ட்மெண்ட்ல இருக்கான, அதுவும் நமக்கு தெரியாமலா? யாருன்னு தெரியலையே. குட்டி என்ன ஆச்சு? அந்த ஆளை புடிச்சு பேசுனியா? ஓ, குழந்தையோட விஷயம் ஏதாவது தெரிஞ்சதா? அது அது சொல்லுடா. இல்லம்மா, நீங்க கரெக்டா அந்த ஆளை பாத்தீங்களா? அவனே தானா? அவன் தான் நினைக்கிறேன். எனக்கு முகம் மட்டும் சரியா தெரியல, ஆனா அவன் தான் நினைக்கிறேன். அவன் அன்னைக்கு முகத்துல கர்ச்சிஃப் கட்டியிருந்தானா? அப்போ இவ்வளவுதான் பார்த்தேன் முகத்தை. நான் என்னமோ அவன் தான் நினைக்கிறேன்டா. சரி என்ன ஆச்சு சொல்லு. இல்லம்மா, எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க சொன்னவன நான் துரத்திட்டு போய் புடிச்சிட்டேன். ஆனா அவன் அங்க ஒரு லோக்கல் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா? எனக்கு எதுவும் தெரியாது. நான் அப்படிப்பட்டவன்லாம் இல்லைன்னு என்ன கையெடுத்து கும்புறாமா? அவன் பொய் சொல்லலாம்ல? இல்லம்மா, அப்படி நினைச்சுதான் நானும் அவன் வேலை பார்க்கற இடத்துல போய் விசாரிச்சேன். அங்கேயும் அவனை பத்தி நல்ல விதமா தான் சொன்னாங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற ஆளு இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அப்போ நான் தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டேனோ? அம்மா அதெல்லாம் ஒண்ணுமே சத்தியமா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க கவலைப்படாம போங்க, போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. அவன் மாதிரி தாண்டா இருந்தது. போங்க. ஒண்ணு இல்ல, அவனே கிடையாது. அது இல்ல, அது அவனே தாண்டா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.